இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது கோதுமை புட்டு. அதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு அரை கிலோ, தேங்காய் ஒரு கப் துருவியது, உப்பு, நெய், சர்க்கரை, தண்ணீர் தேவைக்கேற்ப. ஃபஸ்ட்டு கோதுமை மாவில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கோங்க. கோதுமை மாவை டைரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வாணலியில் நல்லா வறுத்துட்டும் யூஸ் பண்ணலாம். அப்படி வறுக்கும்போது அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தண்ணி அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும். எல்லா இடத்துலையும் தண்ணி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பெணைய பெணைய நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு வந்துடும். இந்த மாதிரி கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கத்தான் செய்யும். இந்த கட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு ஜஸ்ட் 1 or 2 seconds கிரைண்ட் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப கிரைண்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா மாவு மாதிரி ஆகிடும். மாவு மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை சரி செய்கிறதுக்கு திரும்பவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கோதுமை மாவு சேர்த்து 1 or 2 seconds கிரைண்ட் பண்ணிங்கன்னா சரியாயிடும். புட்டு செய்கிறதுக்கு இதுதான் சரியான பதம். இப்போது புட்டு செய்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக துருவி வச்ச தேங்காவை சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கோதுமை மாவை அரைவாசி வர வரைக்கும் சேர்த்திக்கோங்க. இப்போ திரும்பவும் துருவிய தேங்காவை கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. திரும்பவும் கோதுமை மாவை நல்லா மேலே வர வரைக்கும் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. புட்டு செய்கிற பாத்திரம் இல்லாதவங்க இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கோதுமை மாவை ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் துருவிய தேங்காவை திரும்பவும் கொஞ்சமாக சேர்த்து லிட் போட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா குக்கான பிறகு லிட்டை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு லைட்டாக தட்டினீங்கன்னா போதும், அழகாக உங்களுக்கு புட்டு வெளியே வந்துடும். தேவைக்கேற்ப நீங்கள் தேங்காவை அதிகமாக கூட சேர்த்திக்கலாம். சுவைக்கேற்ப கடலைக்கறி இல்லைன்னா சர்க்கரையோடு சேர்த்து பரிமாறலாம். சர்க்கரையோடு சேர்த்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு அதில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா சர்க்கரையும் சேர்த்துட்டு பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.